என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த வகையிலே எந்த வகையில கொடுத்தேன் அப்படின்னு அந்த வகையில பார்க்க போனோம்னா ஆண் வகையில எடுத்துக்க போனோம்னா அகத்தியர், தொல்காப்பியர், மதுரை சங்க
சங்கத்தார் வேப்பந்தூர் சங்கத்தார் இன்ன வள்ளுவன் கம்பன் காலமேகம் முட்டக்கூத்தன் புகழேந்தி இரட்டை புலவர் இப்படின்னு பார்க்க போனோம்னா எத்தனையோ புலவர்கள் ஆண்கள் வகையில உண்டு. அதே சமயத்துல பெண்கள் வகையில பெண் புலவர்கள் எத்தனை பேரு? உமாவாத பங்கசாட்சியார், அப்பையார், வாசுகியார், பார்மிகளில் பூதபாண்டியன் தேவி, பெருங்கோப்பண்டு, பேர்மிகளில் இளவயணி, வெறிவாரிய காமக்கண்ணியர், நீலரசி கோமை, அஞ்சனா வடிவு, செண்பகா வடிவு, வித்யா கரோசம், இல்லப்ப நாவலர் தேவி, வீணா காண கோணகி அம்மை, அப்படி இத்தனை பேர் இருக்கும்போது அப்பைய நீங்க அழகா சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, உலகத்துல 4 கோடி பாடல பாடல்கள் சொல்லி அரசனாகப்பட்டவன் ஒரு அரசன் சொல்றான். அப்படி அரசன் சொன்ன உடனே புலவர்கள் எல்லாம் என்னடா ஒரு இரவுக்குள்ள 4 கோடி பாடல் பாட சொல்றானே, இது எப்படி பாடணும் அப்படின்னு எல்லாருமே திகச்சு போய் நிக்கிறாங்க. அப்பா ஆனா அதே அப்பையாகப்பட்டவ மட்டும் 4 கோடி பாடல் வந்து நீங்க பாட முடியாதுன்னு சொல்றீங்க, ஆனா நான் பாடி காமிக்கிறேன்னு சொல்லி அறிவுக்கு வேலை கொடுத்தவ யாருன்னு கேட்டா அவ்வை. அதுக்காக என்ன பாடுனா, 4 அறியில 4 கோடி பாடல சொன்னான். மதி ஆதார் வாசல் மதித்தோர்கார் சென்று மிதியாமை கோடி வரும்னு 1 கோடியை சொன்னான். உன்னீர் உன்னீர் என்று சொல்லி உபசரியார் அம்மனையில் உண்ணாமை கோடி வரும்னு 2வது கோடியை சொன்னான். கோடான ஓடி குடிப்புடன் தன் நாக்கோடாமை கோடி வரும்னு 3வது கோடியை சொன்னான். கோடான ஓடி குடித்து தன் குடி வரந்தால் கூடுதல் கோடி வரும்னு 4வது கோடியை சொன்னான். அப்படி பார்க்க போனோம்னா 4 கோடி பாடல சொன்னவ யாரு அப்படின்னு கேட்டா அவ்வையில சொல்லக்கூடியவ. அதே சமயத்துல பொற்சங்கிலியில வந்து பொற்சுக பொற்களை வச்சு இந்த சங்கிலி அருகிற மாதிரி யாருனால கவி பாட முடியும் அப்படின்னு கேட்டப்ப, யாருனாலையுமே பாட முடியாத நேரத்துல 4 கவிகளை பாடி இதுக்கு ஒவ்வொரு கவிக்கும் ஒவ்வொரு சங்கிலியா அறுத்து காமிச்சவ யாருன்னு கேட்டா அவ்வை பிராட்டியன சொல்லக்கூடியவ. சேர சோழ பாண்டிய மன்னன் 3 பேருமே அரச சபைக்கு இருக்கக்கூடிய நேரத்துல அங்கவை சங்கவைங்கிற 2 பெண்களுக்கு திருமணத்துக்கு வர சொல்லி மனவோல கொடுக்கிறார் இந்த அவ்வை. அவர் அவங்க வரக்கூடிய நேரத்துல அந்த 3 பேருக்குமே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது, எங்களுக்கு என்ன கொடுக்க போறிய, யாருக்கு ஒரு பணம் பழம் என்ன கொடுங்கன்னு சொல்லி கேலியா கேட்டாங்க. அப்படி பணம் பழம்னு சொன்ன உடனே பணம் பழத்தை வரவழைக்கிறதுக்காக ஒரு கவியை பாடி ஆளுக்கு ஒரு பணம் பழத்தை வரவழைச்சு காமிச்சவ யாரு அப்படின்னு கேட்டா அவ்வை என சொல்லக்கூடியவ. அதே நேரத்துல 1000 பொற்காசுக்குதான் நான் கவி பாடுவேன்னு கம்பன் சொல்லும் போது சிலப்பிங்கிற பொண்ணு 500 பொற்காசை கொடுத்து கவி பாடுங்கன்னு சொன்னப்ப பாதி கவியை பாடி வச்சாரு. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழன், மன்னாபதும் சோழ மண்டலமே அப்படின்னு பாதி கவியை பாடி வச்ச உடனே ஒரு செம்பு கூடுக்காக திரும்ப அந்த பாதி கவியை நிறைவேற்றி காமிச்சவ யாருன்னு கேட்டா அவ்வை பிராட்டி. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனம் நான்முகன் படைப்பு, நான்முகன திருமாலில் உந்தி கமலத்தில் வந்தோம், திருமால வார்க்கடலில் வள்ளி கொண்டோம், வார்க்கடல குருமணியின் கலசத்திலே அடக்கம், குருமணியோ குடத்தில் பிறந்தான், குடம பூமியில் எடுக்கப்பட்டவன், பூமியோ அரவனுக்கு ஒருதலை பரம், அரவண உமையவள் சிறுவர மோதுரம், உமையவள இறைவர்கள் அடக்கம், இறைவன தொண்டரில் அடக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமானும் முருகனிடத்துல பெரியது என்னங்கிறதுக்கு விளக்கம் சொன்னவை யாருன்னு கேட்டா அவ்வை. அரியது என்னன்னு முருகன் கேட்டப்ப அரிது அரிது மானிடார் ஆதல் அரிது மானிடார் ஆயினும் கூண் குருடு செவடு பேடு நீங்கி விரத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்யல் அரிது தானமும் தவமும் தான் செய்வோர் ஆயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு அரியது இது அப்படின்னு கேட்டதுக்கும் சொன்னா இனியதுக்கு சொன்னான். இப்படி ஒன்னொன்னுக்கும் சொன்ன அவ்வைய பத்தி சொல்லும் போது ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா அவ்வை எழுதிய நூல்கள் புலவக நூல்கள் உண்டு. ஏன்னா எத்தனை நூல்கள்னு ஒரு கணக்கு இருக்கு, என்னென்ன நூல்கள் அவ்வை எழுதுனா அப்படின்னு பார்க்க போனோம்னா ஆராய்ச்சி இதுக்கு பேரு. அது காரணத்தினாலதான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. இருந்தாலும் ஒரு நாரதர் அப்படிங்கிற முறையில வரவேற்ற காரணத்தினால ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுலயும் பாடின பாட்டு தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, அருமையான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. வரவேற்ற காரணத்தினால ஆசீர்வாதம் தர்றேன். ஏன்னு கேட்டா முனிவர்களை மதிக்க கத்துக்கணும். முனிவர்களை மதிச்சதுனால ஒவ்வொருத்தரும் பெருமை அடைஞ்சிருக்காங்க. முனிவர்களை மதிக்காததுனால சாபம் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. காரணம் குபேர புத்திரர் என சொல்லக்கூடிய 2 பேரு. இந்த 2 பேர் வந்து முனிவனாகப்பட்ட முனிவனை மதிக்காத காரணத்தினால பூலோகத்துல பிறக்க கடவுள் சாபத்தை வாங்கி மருத மரங்களா பிறக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. காரணம் என்னன்னா முனிவனை மதிக்காத காரணத்தினால. அதே சமயத்துல பார்க்க போனோம்னா இன்றைய உலகத்துல முனிவனை மதிக்காம பிரகஸ்பதிங்கிறவர் தவம் செஞ்சுட்டு இருக்காரு. தவம் செஞ்சுட்டு இருந்தவரை வந்து கல்லையும் கரைத்தையும் அவர் மேல வித்தறிஞ்சு அவருக்கு இமிச கொடுத்த உடனே என்னடா அப்படி செய்தீங்களே, நீங்க எல்லாம் பன்னி குட்டிகளாக பிறக்க கடவுள் சாபத்தை கொடுத்து பன்றி குட்டிகளா பிறந்தாங்க. காரணம் பன்றியா பிறக்கக்கூடிய அளவுக்கு சாபம் வாங்கினதுக்கு காரணம் முனிவனை மதிக்காத காரணத்தினால. நகுசன் என சொல்லக்கூடியவன் எத்தனையோ யாகத்தை செஞ்சு அவன் பெற்ற வர என்னன்னா இந்திர பதவி அடைஞ்சான். இந்திர பதவி அடைஞ்சாலும் கூட அன்னைக்கு அகத்தியர் என சொல்லக்கூடிய தூக்கிட்டு வரும்போது வேகமா போய் இந்திராணிய பக்கம் சர்ப்பன்னு சொன்ன காரணத்தினால நீ சர்ப்பமாக கிடந்தது அப்படிங்கிற சாபத்தை வாங்கினான்னு சொன்னா
அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல அவன் முனிவனை மதிக்கல, அதனால குருட்டு மலைப்பாம்பாக கிடவது அப்படிங்கிற சாபத்தை வாங்கினான். அதே சமயத்துல இந்திரனாக பட்டவன் துர்வாச முனிவரை மதிக்கல, மதிக்காத காரணத்தினால இன்னைக்கு உன்னுடைய செல்வம் அனைத்தும் பார்க்கடலில் புகக் கிடவது அப்படிங்கிற சாபத்தை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னான். சாபத்தை வாங்கின அந்த மிருகமாகப்பட்ட யானையாகப்பட்டது அவன் கொடுத்த மாலையை வந்து அவமானப்படுத்தின காரணத்தினால அதுக்கும் சாபம் ஏற்பட்டு சாபம் தீரக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? முனிவர்களை மதிக்காத காரணத்தினால. இருந்தாலும் கூட ஒரு முனிவனை மதிச்சு இந்த இடத்துல என்னை வரவேற்ற காரணத்தினால உங்களை பற்றி ஒரு சில விவரங்களை நான் கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன நாரதர் வந்த உடனே ஒரு சில விவரங்களை கேட்கணும்னு சொல்றாரு, இவருக்கு எதுவும் விவரம் தெரியாதோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உங்க விவரம் எனக்கு நல்லா தெரியும், அகத்தின் அழகு முகத்துல தெரியும் கூடாது. அந்த மாதிரி உங்க விவரம் தெரிஞ்சாலும் கூட உங்களுடைய நாவால சொல்லணும், என்னுடைய செவியார கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. காரணம், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சிறந்த செல்வம் வேணும் அப்படின்னு சொன்னா செவி செல்வம், செவி செல்வத்துக்கு விருந்து வேணும் அப்படின்னா கவி செல்வத்தை பார்க்கணும், கவி செல்வத்தை பார்க்கணும் அப்படின்னா அதற்காக தான் இப்பேற்பட்ட குவி செல்வத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு மூன்று வகை பால் உண்டு திருக்குறள்ல. அதே நாற்பான்ங்கிறது ஒண்ணு உண்டு, ஐம்பான்ங்கிறது உண்டு. இப்ப உங்கள்கிட்ட நான் ஒரு பாலை எதிர்பார்க்கிறேன், தமிழ்ங்கிற பாலை. தமிழ்ங்கிற பாலை நீங்க கொடுக்கணும், அதை என்னுடைய செவியில பருகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். பால் கொடுப்பீங்கல்ல, கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தால உங்களுக்கு ஒரு சில விவரங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? கேட்டா தடை இல்லாம சும்மா மனிதர் வந்த வெள்ளம் போட பதில் ஒரு மாமாடே. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்வுக்கு என் நம்பை தூய உருப்பள்ளிக்கு போலாவா என் உள்ளத்தில் இருப்பளிக்கு வாரல் என்று போற்றக்கூடிய கலைமகளின் மைதானம் நாரதர் மகரிஷி அருமையான பேச்சு. இட பாட்டுக்கு நாரதர் அப்படின்னு சொல்ற காலகட்டங்கள் போய் பேச்சுக்கு நாரதர் அப்படின்னு வந்திருக்கீங்க. நினைச்சு நிக்கிறது ரெண்டாவது ஆளு நீங்க. பாவம், ஒருத்தர் ரொம்ப நாளா இருந்துட்டு எல்லாம் ஆட்டி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு அப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரிங்களா, பழனி அப்பா, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு அப்பா வந்திருக்கிறீங்க, அதனால அருமையான பேச்சு சாமி. ஏன்னா வரவேற்பது சூடம் ஏற்றி வரவேற்பது ஒரு முறை இருக்கு, ஆசனம் கொடுத்து வரவேற்பது ஒரு முறை இருக்கு, மலர்களை பூவித்து ஒரு வரவேற்பது ஒரு வகை இருக்கு, அதே மாதிரி மஞ்சள் அரிசி போட்டு வரவேற்பது ஒரு வரவு இருக்கு. இதெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன காலகட்டத்துல அப்படிங்கறதும் ஒரு நேரம் இருக்கு. காரணம் அப்படின்னா, தெய்வ ஆலயத்துக்கு போனோம்னா சூடம் காட்டி வரவேற்கலாம். தெய்வமே மகாலட்சுமி மாதிரி என் வீட்டுல நீ வந்து இருக்கணும், என்னுடைய வீடாகப்பட்டது மகாலட்சுமி கடாட்சம் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கும் சூட ஏத்தி தெய்வத்தை வீட்டுக்கு வரவேற்பது. இது சூட ஏத்தி யாருக்கு வரவேற்பது அப்படின்னா தெய்வத்துக்கு. அதே மாதிரி பாருங்க, அர்ச்சனை தூவி வரவேற்பது அப்படின்னா ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள வரும்போது தாலி கட்டும் போது அர்ச்சனை தூவிப்பாங்க, எல்லாம் நல்லபடியா இருக்கணும், இவங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்துவாங்க. அதே சமயத்துல வீட்டுல வந்து இருக்கும் போது வீட்டுக்குள்ள வந்து நுழையும் போது ஆராத்தி என்ற அர்ச்சனை கொடுத்து அவங்களுக்கு மஞ்சள் அரிசி தூவி நல்லபடியா இனிமே இந்த வீட்டுல வாழணும் அப்படின்னு ஒரு பெண்ணாகப்பட்டவளை வரவேற்பாங்க. அது மட்டும் இல்ல, அர்ச்சனை அதாவது மலர்களை தூவி வரவேற்பது யாரு? இப்ப உங்க முனிவர்கள் சொல்லலாம். ஏன்னா முனிவர்கள் யாரும் சாதாரணப்பட்டவர் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவோ முனிவர்கள் இருக்காங்க. நீங்க ஈரையில 16 உலகமும் போகக்கூடிய தன்மை நாரதர் மகரிஷிக்கு இருக்கு. உங்களை மலர்கள் தூவி ஆரம்பத்திலே வரவேற்பாங்க, அது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. நாரதர் வர்றாரு அப்படின்னு சொல்லும் போதே மலர்களை தூவி வரவேற்பாங்க. இது உங்களை வரவேற்கிற ஒரு வரவேற்பு. பெரியவங்க ஒரு முக்கியமானவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஆசனம் கொடுத்து வாங்க அமருங்க எங்க வீட்டுல ஈரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்கள வரவேற்பு கொடுக்கலாம். இது ஆசனம் கொடுத்து வரவேற்கிறது சுவாமி. இப்படி வரவேற்புல பல வகை இருந்தாலும் இது காடு, நான் இருப்பத காடு. காட்டுக்கு வந்ததுனால என்ன இயன்றவரை எனக்கு தெரிந்தவரை நான் வாழ்த்தி உங்களை வரவேற்பு வணங்கிருக்க. அதோடு இல்லாம அருமையா சொன்னீங்க, ஏன்னா முனிவர்களை மதிக்க கத்துக்கணும். காரணம் அப்படின்னா, காட்டுக்குள்ள ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு விளையாட்டு பெண் என்ன பண்ற அப்படின்னா, என்னப்பா இந்த புற்றாகப்பட்டது இருக்க, இந்த புத்துக்குள்ள ரெண்டு ஒளி மட்டும் தெரியுத, இந்த ஒளி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அறியா பிள்ளை தெரியாத்தனமா ஒரு குச்சியை எடுத்து குத்தி விட்டு அதுக்குள்ள அப்படி குத்துற உடனே என்னாச்சு, அந்த துவாரத்துல இருந்து குருதியாகப்பட்டது வழிய ஆரம்பிச்சிருச்சு. வழிய ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு, அந்த நாட்டுடைய மன்னன் மக்கள் அனைவருக்கும் மனம் செல்வம் கழிக்காத மாதிரி போயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாட்டுடைய மன்னனாகப்பட்டவன் யோசிக்கும் போது அப்பதான் இந்த பெண்ணாகப்பட்டவன் தவறு ஒப்புத்துக்கிற, ஐயா நான் தெரியாத்தனமா ஒரு புற்றுக்குள்ள குச்சி எடுத்து விட்டுட்டேன், அந்த குச்சியாகப்பட்டதை விட்டு
இருக்காரு. திரு முனிவருக்கு கண்ணு போனதுக்கு காரணம் யாரு? இந்த பெண்ணு தானே. அப்ப இந்த பெண்ணு தான் வாழ்க்கை துணவியா வர முடியும் அப்படின்னு சொன்னதுனால அந்த குருட்டு முனிவனுக்கு இந்த பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. இது மதித்து அவள் செய்த தவறுக்காக இவளை பரிசாக கொடுத்த ஒரு வரவேற்பு வரவேற்புன்னு சொல்லலாம். அந்த முனிவரை இந்த மாதிரி மதிச்சாங்க அப்படின்னு ஒரு சொல்லலாம். அடுத்து பாருங்க, அதே ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு முனிவராகப்பட்டவர் தவ செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இப்படி லிஸ்டே இல்லாம மூச்சு மோது எதுவுமே இல்லாம உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி கட்டவரல விட்டா மூக்கு கூட கட்டவரல விட்டதுனால என்னாச்சு? முனிவர் முடிச்சு பார்த்தாரு, என்னுடைய நாசிக்குள்ள எது வந்ததோ அது இரும்பாக போக கடவாய் அப்படின்னு சொல்லி அங்க சாபத்தை விட்டாரு. பொம்பளை பிள்ளை வயந்துட்டா, ஐயா நான் தெரியாதனமா விட்டுட்டேன், எனக்கு சாப விமர்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாதமா, நீ தெரியாத தவறா இருந்தாலும் பிற்காலத்தில் இது உனக்கு பயன்படும், எப்படி நினைக்கிறியோ இது கட்டவர்களாகப்பட்டது இரும்பாக மாறும் அப்படின்னு சொல்லி அங்கே மன்னித்து அவள் செய்த தவறுக்காக அவர் கொடுத்த ஒரு நன்மை அது. இவளும் மதிச்சு அந்த முனிவரை நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன் அவ்வளவு சொல்றீங்க? முனிவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, பராசர முனிவர் எடுத்துக்கங்க. என்ன பண்ணாரு? ஓரத்துல போனாரு. ஓரத்துல போகும்போது பெண்ணாகப்பட்டவள் வந்து ஓட ஓட்டக்கூடிய தன்மையில இருந்தா, தன்மையில இருக்கும் போது என்ன செய்யா, இரவுல ஓட ஓட்டக்கூடிய பழக்க வழக்கங்கள் எங்களுடையது அப்படின்னு சொல்லும்போது, நான் வரேமா இக்கரையில இந்த அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லி பிராசர முனிவர் ஆகப்பட்டவர் சொல்றாரு. அப்ப இந்த பெண்ணாகப்பட்டவள் ஓரத்துல ஏத்திக்கிட்டு வரும்போது ருது காலம் வருது. அதாவது வந்து 33 தேவர்களும் ஒன்று கூடி ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த நேரத்துல ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்தால் இந்த உலகத்துக்கு நன்மையை பேக்கும் அப்படிங்கிறது ஒரு காலகட்டம், ஒரு நிபந்தனை. அப்பதான் அவர் சொல்றாருமா, இது ஒரு அருமையான காலம், இந்த அருமையான காலத்துல என்னோட ஒரு பெண் கூடினால் ஒரு மகன் பிறப்பான், ஒரு ஆண் மகன் பிறப்பான், அந்த ஆண் மகனால இந்த உலகத்துக்கு ஒரு நன்மையே கிடைக்குமா? இப்ப என்னோட நீங்க கூறுறீங்களா? உங்கள் அல்ல என்னோட நீ கூறுறியா அப்படின்னு சொல்லி பராசர முனிவர் அங்கே கேட்டாரு அந்த பெண்ணாகப்பட்டவள. அப்பதான் அந்த பெண்ணாகப்பட்டவ சொன்ன, ஐயா நானே சின்ன பிள்ளை, நீங்க யாரு? குற்றம் துறந்த முனிவர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்னையோட வந்து கூடணும்னு நினைக்க வருது பத்தியா, எவ்வளவு பெரிய தவறு, நான் என்ன வயசுக்கே வரலையா அப்படின்னு அங்க சொன்னா. அங்க சொன்னாங்க, அப்பதான் பாக்குறார் முனிவராகப்பட்டவர், சரி பெரிய பொண்ணா தானே ஆகல அப்படின்னு சொல்லி அவளை பருவமடையை வைத்து அவளோட கூடுறா. இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்லக்கூடிய வேதங்களையே ஒன்று திரட்டி கொடுக்கக்கூடிய வேத வியாசர் அப்படின்ற ஒரு பெரிய மகான் பிறந்தார் இல்லையா? அது மாதிரி பெண்களாகப்பட்டவர்கள் என்ன என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பெண்ணு எங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவர், ஆண் மகன் எங்க நாடு நகர் எல்லாம் சுத்தக்கூடியவன். இப்ப பெண்ணாகப்பட்டவன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு பெரியவங்க வந்துட்டா இவளுக்கு தெரிஞ்சதுல வரவேற்பா, வாங்க சாமி உட்காருங்க சாமி, வாங்கயா இருங்கயா அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அதே மாதிரிதான் இந்த காட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரவேற்பிருக்கேன், வரவேற்புல எதுவும் தவறு இல்லை அப்படின்னு நீங்க சிறுத்தரே சுட்டு காட்டியிருக்கீங்க. இருந்தாலும் எனக்கும் என்ன ஒரு கருத்து ஏற்பாடு அப்படின்னு சொன்னா, நாரதர் மகரிஷி உங்களை எப்படி வரவேற்பது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாம இருந்தாலும் தெரிந்தாலும் நான் வரவேற்பது சரியான முறையே அப்படின்னு சொல்லி என்னை பத்தி கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கேளுங்க, ஏராளமா கேளுங்க, தாராளமா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இல்லையே, பதவி வரும் பொழுது பணிவு அவசியம், பணிவு அவசியம் இருந்தாலும் துணிவு அவசியம். ஏன்னா பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஏன் ஏதாவது என்ன இருந்தா பதவி பறி போயிரும் இல்லையா? அதனால பதவிக்கு வந்தவனும் துணிவா பேசணும், ஏடா என்ன அப்படின்னு பேசணும், அப்பதான் பதவி நிலைக்கும். அது மாதிரி பெரியவங்களை கட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா பணிவா நடந்துக்கணும், அப்பதான் அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். நீங்க யாரு? நீங்க மனுஷனா? தாராளமா பதில் சொல்றேன்னு சொன்னா, தாராளமா பதில் சொல்றேன் அப்படின்னா, எல்லாம் தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது, எல்லாம் தெரியாதவர்கள் யாருமே கிடையாது, கற்றது கை மண்ணளவுதான் சரிங்களா. இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ உலக அளவு இருக்கு. அதனால நாரத மகரிஷி கேளுங்க, என்னை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன், தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்பா எனக்கு அது மாதிரி வந்து நிக்கிறீங்க, உங்ககிட்ட நான் கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். என்ன கேட்க போறீங்க? அருமையான பேச்சு, பெருமையான பேச்சு. இது வரைக்கும் வந்து யாருமே இந்த மாதிரி ஒரு அழகான கருத்துக்களை சொன்னதில்லை. பாவம் அருமையா சொன்னீங்க, பேச்சு
ஒட்டி பேசுறது வெட்டி பேசுறதுன்னா என்ன தெரியுமா? ஒருத்தன் சொல்றத இல்ல, இப்ப நீ
நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் தான்டா அவன் தான்.